அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். அதாவது வந்து ஒரு கணவன் மனைவியின் வேறுபராக இருக்கிறார்கள். இந்த நிலையில் கணவன் மரணித்து விட்டால் ஒரு மனைவி வந்து எப்படி இத்தா இருக்க வேண்டும்? உதாரணமாக வெளிநாட்டில் இருக்கிறார், இத்தா இருப்பதற்கான சூழல் இல்லை, அனுமதி இல்லை, இதற்கு என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறார். இத்தாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பெண் வந்து தலாக் சொல்லப்பட்டு விட்டால் அந்த இத்தா வந்து சரியாக கணக்கிட்டு செய்யப்பட வேண்டும் என்று அழுக்குருவான்லே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இத்தா இருப்பதற்கு முடியாவிட்டால், அதாவது உண்மையாகவே சில காரணங்கள் இருக்கமாக இருந்தால், அது அல்லாஹுவோடு அவர்கள் துவா அதாவது தௌபா செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இத்தா என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. ஒருவருடைய மனோநிலைகள், அதாவது எப்படி தான் இருக்கின்ற சூழல் வந்து இதற்கு இடம் கொடுக்கவில்லை என்பது அவருடைய மனோநிலைகளையும் அவருடைய அந்த நிலைப்பாட்டையும் பொறுத்து தான் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அதற்கான தௌபாவை செய்து கொள்ள வேண்டும். என்றால் எப்போது கணவன் மரணித்தாரோ அடுத்த கணம் வந்து இத்தா இருக்க வேண்டும். இதான் காலம் கடந்து இருக்கவும் முடியாது. அதனால் வந்து இதாக இருக்க முடியாத சூழல் வந்து அவர் அவருடைய தனிப்பட்ட காரணங்கள் என்றால் நாங்கள் விடையளிக்கின்ற போது அவருடைய காரணங்களை நிலைமைகளை கருத்தில் கொண்டு விடையளிக்க முடியாது. எனவே இதா என்பது கட்டாயமானது. இப்படி எங்களுக்கு இதா இருப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் அதை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும். அதற்கு நியாயங்களை அல்லாஹ்வோடு தான் நாங்கள் அதனை செய்து கொள்ள வேண்டும் என்பது தான் இது தொடர்பாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.